சொல்லமா சொல்லமா நான் சொல்லமா இன்று அனைத்து கட்சி கூட்டத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் கூடிய கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள் அனைத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ திரும்ப பெற வேண்டும், தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி தயாரிக்கக்கூடிய எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது, தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்பிஆர் தயாரிக்கும் பணியை தமிழகத்தில் அனுமதிக்கக்கூடாது என்கிற இந்த தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். ஆக அந்த கையெழுத்து இயக்கத்தை வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையில் நடத்தி பெறக்கூடிய அந்த பொதுமக்களுடைய கையெழுத்துக்களை முழுமையாக பெற்று இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்து வழங்குவதென்று முடிவு செய்திருக்கிறோம். ஆக இந்த கையெழுத்து இயக்கத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநகரத்திலும் ஒன்றியங்களில் நகரங்களில் பேரூர்களில் கிளைகளில் ஊராட்சி பகுதிகளில் ஒன்றிய பகுதிகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய நிர்வாகிகளும் அதில் பங்கேற்று இந்த பணியை நிறைவேற்றுவதென்று முடிவு செய்திருக்கிறோம். இதற்கு கட்சிக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய கட்சி சார்பற்ற அரசியலுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் வணிகர்கள் அத்தனை பேரும் ஆதரவு தர வேண்டும் என்று நான் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை, திட்டமே இல்லை, அமித்ஷா சொல்லியிருக்காரு. அவரு சொல்றது சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டோம். தீர்வு கிடைக்கும் எதிர்ப்பு நினைக்கிறீங்க? தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதற்காகத்தான் அந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். நீங்கள் ஜனாதிபதியை பார்க்க போறீங்களா? அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை சேர்ந்து ஜனாதிபதியில் முறையாக தேதியை பெற்று அவர் கொடுக்கக்கூடிய அந்த தேதியை பயன்படுத்தி தேவைப்படுகிற போது நிச்சயமாக பார்ப்போம். பெரியார் சிலை உடைக்கப்பட்டிருக்கு, தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது, இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. 95 ஆண்டு காலம் தமிழ் இனத்திற்காக தமிழகத்திற்காக குரல் கொடுத்த தந்தை பெரியார் சிலையை இழிவுபடுத்து என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, வேதனைப்பட வேண்டிய ஒன்று. அதற்குரிய நடவடிக்கையை இந்த ஆட்சியாளர்கள் எடுக்க வேண்டும். சார், இதுக்கு எதிராக 30ஆம் தேதி வந்து மனித சங்கல இயக்கம் நடத்துறதுக்காக தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை அறிவிச்சிருக்கிறாங்க, அதுக்கு உங்கள் கூட்டணி ஆதரவா? நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி அதற்கு ஆதரவு தரக்கூடிய நிலையில் தான் இருக்காங்க. ஏற்கனவே ஆளுநர் அவர்கள் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆளுநருக்கு அமைச்சரவையே தீர்மானம் போட்டு நிறைவேற்றி அனுப்பி வைத்திருக்கிறது. இப்பொழுது உச்சநீதிமன்றம் அது என்ன நிலை என்பதை கேள்வி கேட்டிருப்பதே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருந்திருக்கிறது. இப்பொழுதாவது இந்த அரசு ஆளுநரை வலியுறுத்துமா என்றுதான் நான் கேள்வி கேட்கிறேன். நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. நீட்டை அனுமதிக்க மாட்டோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அவருடைய பொதுக்குழு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கையிலையும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, சட்டமன்றத்தில் 2 முறை அதற்காக மசோதாக்கள் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இப்போது அதை தும்ப விட்டு வாழ பிடிக்கிற மாதிரி ஏதோ நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறதா ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த நிலையில் ஒரு அடிமை ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது.
அதனால மத்திய அரசு துணிந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அனைத்து கட்சிகள் சேர்ந்து அறிக்கை வெளியிட்டு இருக்கேன், அடுத்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அனைத்து கட்சிகள் சேர்ந்து ஆலோசித்து அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா கட்சிகளும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து தானே இருக்கிறோம், நாங்கள் என்னுடைய கருத்து தொடர்ந்து சொல்லிட்டு தானே இருக்கிறோம். திசை திருப்புவதற்காகத்தான் மத்திய அரசு இந்த சதி திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ரமேஷ் ரமேஷ்